பால் எடுத்து வருணுக்கு பாஸ் பண்ணிட்டான். இதோ இப்போ கோல் போட்டுட்டாங்க. சன்செட் இப்போ 5 கோல் போட்டிருக்காங்க. கோ டீம், கோ டீம், கோ டீம். இதே மாதிரி நம்ம டீம் விளையாடிட்டு இருந்தா நாம கண்டிப்பா தோத்து போயிடுவோமே. என்ன பண்றது? அதிர்ஷம் ஏன் இன்னும் வரல? ஓ நீயா? ஓ நீ வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதிர்ஷ்யம் எப்ப வருவான் எப்ப போவான்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவான். சரி சொல்லு, எதுக்காக என்ன வர சொன்ன? இங்க பாரு, அந்த மேட்ச நல்ல கவனி. என்னோட டீம் பல வருஷங்களா அந்த சன் சிட்டி டீமை தோக்கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தடவையும் அவங்க தோத்து போயிடுறாங்க. நான் எதுக்காக உன்னை வர சொன்னா, உன்னோட இன்விசிபிள் சக்தியை பயன்படுத்தி நீ என்னோட டீமை ஜெயிக்க வச்சா போதும். என்ன சொல்ற? இவ்வளவுதான் விஷயமா? இந்த வேலைய நான் சொடக்கு போற நேரத்தோட கம்மியான நேரத்துல முடிச்சிடுவேன். பால் என் கையில இருந்து எப்படி போச்சு? தாத்தா, இது எப்படி நடந்துச்சு? இந்த மேட்ச கண்டிப்பா கால் சிட்டி தான் ஜெயிக்கும். என்ன இது? பால் தானவே எப்படி பறக்குது? ஜெய்சிங்கோட சன் சிட்டி டீம் தோக்க போகுது. என்னோட கால் சிட்டி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு என்னமோ யாரோ என்கிட்ட இருந்து பால் பறிக்கிற மாதிரி இருக்கு. ருத்ரா, நம்ம கையில பால் இருக்கும் போது அந்த பால யாரோ தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். இப்ப நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. ஷாக்கால் தான் ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். யாரும் நம்ம கிட்ட இருந்து பால பறிச்சு கால் சிட்டி பிளேயர்ஸ்க்கு பாஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம். பால் ரொம்ப நேரம் நம்ம கையில வச்சிருக்காம உடனே பாஸ் பண்ணிரலாம். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து பால பறிக்க முடியாது. ஓகேவா? புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நம்ம மேஜிக் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இப்ப தோத்து போயிட்ட பாத்தியா, போ. இந்த அவமானத்தை நீ வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்க. எனக்கு இப்ப இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. அதிர்ஷம் இந்த அவமானத்துக்கு சரியான பதிலடி கொடுப்பான். இந்த உலகமே வேக்கிற மாதிரி உங்களை பழி வாங்குவேன். இவனோட வெற்றிய எப்படி தோல்விய மாத்திரன்னு வேடிக்கை பாரு. ஒருத்தர் இருந்து பாரு. என்ன நடக்குது இங்க? யாரு என்ன விட? யாரு?
என்ன விடு. தாத்தாவை யாரு திடீர்னு கட்டி போட்டது? தாத்தா வணக்கம். சகோதர சகோதரிகள், உங்க பயத்தை நீங்க விட்டுட்டு நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட பேரு மெஜிஷியன் அதிர்ஷம். ஜெய்சிங் என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கான். அதுக்காக இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சதான தீரணும். ஷாக்கால் என்னுடைய நண்பா, இந்த ஜெய்சிங்க உன்னோட கூட்டிட்டு போ. நீ ஷாக்காலோட ஃப்ரெண்ட், அதனால உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நான் சொல்றது கேளு, எங்க தாத்தாவை விட்டுடு. இல்லனா சின்ன பயலா இருந்துகிட்டே இந்த அதிர்ஷத்தையே வான் பண்றியா? ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாத. சந்தேகப்பட மாட்டேன், ஆனா நீ மெஜிஷியன் அதிர்ஷத்தை பத்தி தெரியாம தான் வான் பண்ணிக்கிட்டு இருக்க. அரண்மனைக்கு போய் என்ன வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் செய். நான் சீக்கிரத்துல வரேன். தாத்தாவை விட்டுடு. அட, எங்க போனாங்க? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கான், ஜெய்சிங் சௌகான். இந்த ஷாக்காலோட வலையில இப்ப மாட்டிக்கிட்டியா? நான் நினைச்ச மாதிரியே சன் சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல வரப்போகுது. என் கனவு நிறைவேற போகுது. ஷாக்கால், ரொம்ப கனவு காணக்கூடாது. கனவு கலைஞ்சா ரொம்ப வேதனைப்படுவ. அதிர்ஷம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டோன்ட் மைண்ட், இப்ப சன் சிட்டி மட்டும் இல்ல, கால் சிட்டியும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் தான் இதோட மகாராஜா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவோ எனக்கு அடிமையா தான் இருக்க போறீங்க. இந்த அதிர்ஷம் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. நினைச்சா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான். அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணா தனக்கும் கெடுதல் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷம், என்ன நீ விட்டுரு. நீ என்ன கேட்டாலும் நான் அதை தர. எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்குவேன் சாக்கால். ஜோகா, சஃபோலா, இங்க வாங்க. நான் இப்போ சன் சிட்டிக்கு போறேன். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா? யாராவது ஏதாவது பண்ணா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? பாய் பாய். குட் ஆஃப்டர்நூன் அலாசா சார். ருத்ரா, ஜெய்சிங் சௌஹான அதிர்ஷம் பிடிச்சிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு என் உதவி தேவைங்கிறதுனால தானே உன்னோட இமேஜ் அனுப்பியிருக்க? அலாசா சார், தாத்தா எப்பவும் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் புக்ஸ்ல இருக்கும்னு சொல்லுவாரு. அதனாலதான் தாத்தாவை காப்பாத்துறதுக்கான வழிய தேட லைப்ரரிக்கு வந்திருக்கேன். அலாசா சார், இத சம்பந்தமா தான் எனக்கு புக்ஸ் வேணும். ருத்ரா, நீ கவலைப்படாத, உனக்கு சில புக்ஸ் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? தேங்க்யூ அலாசா சார். அலாசா சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ருத்ரா, இன்விசிபிள் மேஜிக்கை பத்தின சில பெஸ்ட் புக்ஸுகளை நான் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களால செவரு வழியாவும் போக முடியாது, கதவு வழியாவும் போக முடியாது. அவங்க வெளியில போகணும்னா அவங்க கதவை திறந்துதான் போக முடியும்னு எழுதிருக்கு. இந்த விஷயம் நமக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம அதிர்ஷமா பிடிக்க பிளான் பண்ணலாம். ஏன்னா அவனே சொல்லுவான், நான் பக்கத்திலேயே இருப்பேன், ஆனா யார் கணக்கும் தெரிய மாட்டேன்னு. வாங்க, அவனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர எல்லாத்தையும் தயார் பண்ணலாம். அல்லாசா சார், தேங்க்யூ வெரி மச். இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேணாம்.
ஏன்னா இங்க ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. என்னால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது. இதுல எனக்கு என்ன கஷ்டம்? ஜெய்சிங் என்னோட பல வருஷத்து நண்பன், நீ அவனோட கிராண்ட் சன். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டமான நேரத்துல இருக்கும்போது உன்னை நான் தனியா விட்டுட்டு போக முடியாது. ஜெய்சிங் திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க உங்க கூட தான் இருப்பேன், சரியா? அதிருஷ்டம் இங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். மைரா, வருண், தயாரா இருங்க. சிபாய்ஸ்கா, சிபாய்ஸ்கா. இது எங்க பேலஸ்? அலாசா சார், எழுந்துருங்க, எழுந்துருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல ருத்ரா. நம்ம அலாசா சார தூக்கிக்கிட்டு மேல போலாம், ஏன்னா அவன் வந்துகிட்டே இருப்பான். என்ன பார்த்து இங்கிருந்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் அத தான்ப்பா நினைக்கிறேன். காப்பாத்துங்க, என்ன கீழே இறக்கி விடு. நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த சில்லி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த அரண்மனையில உன் அதிகாரம் செல்லாது. ஜெய்சிங் கூட இருக்கிறவங்க இவ்வளவு ஆபத்தானவங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் பாத்திரத்தை வச்சு அடி அடி அடிக்கிறியா? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். அவன் வந்துட்டான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இவங்களை விட மாட்டேன். அவன் மெயின் கேட்ல இருந்து உள்ள வர ரொம்ப ட்ரை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா மாடியில இருந்து தான் வர முயற்சி பண்ணுவான். அலாசா சார், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க மேல போய் பார்த்துட்டு வரோம்.
ருத்ரா, நம்ம எதுக்காக இப்படி மறைஞ்சு நிக்கிறோம்? வெளியே வா, என்னோட சூப்பரான மேஜிக்ல அந்த அதிர்ஷம் ஒரேடியா காணாம போக போறான் பாரு. நீ மேஜிக் பண்ண போறியா? இல்ல மைரா, இப்ப நம்ம வெளியில போக கூடாது. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா ஹாட் விங்கம் கிரியேட்டோ. இப்ப அவன் மாடியில காலை வச்சதும் அவன் காலு எறியும், அதுக்கப்புறம் அவன் தெரிய ஆரம்பிச்சிடுவான். நான் கதவு வழியா வருவேன் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தடவை நான் மாடி வழியா உள்ள போக போறேன். எல்லாரையும் ஒரே நேரத்துல கைது பண்ண போறேன். என்னது? என்ன கால் நகர மாட்டேங்குது? இதுக்கு என்னன்னு ஒண்ணு புரியலையே. இங்க பாரு அதிருஷ்யம், இதுக்கப்புறம் மறந்து கூட நீ இந்த பேலஸ பத்தி நினைக்க கூடாது. என்ன தேடிக்கிட்டு இருக்க? ருத்ரா, உன் வயசை விட அதிகமா நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற. ஆனா இந்த மேஜிஷியன் அதிர்ஷ்யம் கிட்ட உன்னால மோத முடியாது. அவன் நம்ம ருத்ராவோட கை காலை கட்டிட்டான். நான் இப்பவே ருத்ராவை காப்பாத்திட்டு வரேன். அந்தர் மந்தர் சாதுக்கள் அந்தர் ஃப்ரீ ஹோ. உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மைரா. என்னம்மா என்னம்மா தேடிக்கிட்டு இருக்க? இல்லையே. இவங்க யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. அதனால உங்க கை காலையும் கட்டி போடலான்னு இருக்கேன். நீ ரொம்ப சரியா தான் சொல்லிருக்க. உங்ககிட்ட ரொம்ப டைம் இல்லதான். நான் முதல் தடவை மேஜிக் பண்ணிருக்கேன். என்னால இதை நம்பவே முடியல. நான் மேஜிக் பண்ணிருக்கேன். தேங்க் யூ அலாசா சார். மைரா வருண், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ருத்ரா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் தான். ஆனா உன்னால என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னல்ல. அதிருஷ்யம், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. வா, என்ன புடி பார்க்கலாம். ஆ
வீட்ல இருந்து குளிச்சிட்டு தான் வந்தேன். எதுக்கு திரும்பவும் குளிப்பாட்றீங்க? இப்ப நீங்க ஜஸ்ட் குளிச்சிருக்கீங்க தானே, இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதோ பாருங்க. இட்ஸ் பார்ட்டி டைம். மைரா வரோன். என்னது இவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. வேண்டாம், இந்த பப்புள் கம்ல இருந்து என்ன வெளில கொண்டு வாங்க. இது என்ன சின்ன குழந்தைமா இருக்கு, பப்புள் கம் வச்சா சண்டை போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்குங்க, நான் திரும்பவும் வருவேன். ருத்ரா தாத்தா, தாத்தா ருத்ரா, வெரி குட் ருத்ரா, நீ ஒரு நல்ல மேஜிஷியன் இன்னைக்கு திரும்பவும் நிரூபிச்சு காட்டியிருக்க. சோகா சீக்கிரம் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா, நாங்க ரொம்ப களைச்சு போயிருக்கோம். ஓகே பாஸ். என்ன அவன் உனக்கு பாசா? யோகா சப்போலா, யாராவது என் கை கட்டு அவுத்து விடுங்க சீக்கிரம்.